தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அடுத்த திருமுல்லை வாயில் காவல் நிலையம் அருகில் பட்டப்பகலில் ஒருவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. சாலையோரம் ஹெல்மெட் கடை நடத்தி வந்தவரிடம் மாமல் கேட்டு இருவர் மிரட்டல் விடுத்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். படுகாயமடைந்த நபருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரிவாளால் வெட்டியவர்களை துரத்தி சென்ற தனிப்படை போலீசார் இரண்டு பேர் கீழே விழுந்து காயம் அடைந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்கலாம். பார்த்திபன், மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். மோனிஷா, இந்த சென்னை அடுத்த திருமுல்லவாயில் காவல் நிலையம் அருகில ஒரு பட்ட பகுதியில ஒருவருக்கு அரிவாள் வெட்டு என்பது ஏற்பட்டிருக்கலாம். அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கஞ்சா போதையில் வந்த இரண்டு நபர்கள் சாலையோரம் ஹெல்மெட் கடை நடத்தி வந்தவரை மாமூல் கேட்டிருக்கிறார்கள். மாமூல் தராததால் போதையில் இருந்த அந்த இரண்டு நபர்கள் தாங்கள் மறுத்து வைத்திருந்த பட்டா சரமாரியாக ஒரு தாக்கத்துல தலை, முகம், கால் உள்ளிட்ட பகுதியில பலத்த காயங்கள் என்பது ஏற்பட்டதா ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டுகிறது. பட்ட பகலில, அதுவும் இந்த திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட இந்த திருமுல்லவாயில் காவல் நிலையம் அருகிலே நடைபெற்ற இந்த சம்பவத்தால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்குது மோனிஷா. குறிப்பாக அந்த கஞ்சா போதையில் வந்தவர்கள் வந்து இரண்டு நபர்கள் பட்டா கட்டைகளை கொண்டு அந்த ஹெல்மெட்டுக்கு விற்பனை செய்து வந்தவர்களை தாக்கியதா ஒரு இந்த சம்பவம் இந்த சாலையில ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த தாக்கி தப்பித்து ஓடும்போது இருசக்கர வாகனத்துல கீழே போட்டு விட்டு அந்த இரண்டு நபர்கள் ஓடி சென்ற போது அருகில் இருந்த திருமுல்லவாயில் காவல் நிலையத்தை உட்பட்ட அந்த தனிப்படை போலீசார் துரத்தி சென்ற போது இரண்டு போலீசார்களும் காயங்களுடன் ஏற்பட்ட நிலையிலும் அதையும் பொருட்படுத்தாமல் தனிப்படை போலீசார் தொடர்ந்து சென்று அவர்களை வளைத்து பிடித்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில அந்த காவல் நிலைய வட்டாரத்தில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் சம்பவம் நடந்து ஒரு அரை மணி நேரத்தில் அவர்களை சுற்றி வளைத்து தற்போது கைது செய்து விசாரணை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணை மேற்கொண்டது தான் அவர்கள் இந்த ஆவடி காமராஜர் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் இதே ஆவடி மேட்டுத்தவரி பகுதியை சேர்ந்த ராகேஷ் என்பதும் தற்போது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் காவல் நிலையத்துக்குள்ளேயே வந்து போதையில் இருப்பதால் அவர்கள் அழைத்து செல்லும் போது கூட அவர்கள் போதையில தாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கேயே வந்து எட்டி வழிப்பதும் காவலர்களை வந்து திட்டுவதும் என்பது ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பட்ட பகல ஏற்பட்ட சம்பவத்தால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது மோனிஷா. பார்த்திபன், இந்த இரண்டு பேரை வந்து காவல்துறையினர் வந்து எட்டி உதைக்கிற மாதிரின்ற காட்சியை வந்து நாம் தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஏதேனும் போதையில் இருக்கிறார்களா? மோனிஷா, நான் முன்பு கூறிய போலவே அவர்கள் வந்து கஞ்சா போதையிலே இந்த சம்பவத்தில் என்பது ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சென்னை ஆவடி பேருந்திலிருந்து சென்னை அம்பத்தூர் தொய்ப்படியை நோக்கி செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில இந்த திருமுல்லவாயில் காவல் நிலையம் அருகில இந்த ஹெல்மெட் கடை நடத்தி வந்தவர் தான் ராஜ்குமார் சிங் என்பவர். வடமாநிலத்தை சேர்ந்த இவர் இங்கே வந்து ஒரு 6 மாதமாக இந்த ஹெல்மெட் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில இதே ஆவடியிலிருந்து அம்பத்தூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில அந்த கஞ்சா போதையில் வந்து அந்த இரண்டு நபர்கள் வந்து அந்த ஹெல்மெட் கடையை நிறுத்திய போதும் தங்களுக்கு ஹெல்மெட் வேணும், அதை ஹெல்மெட்டும் கொடுக்க வேண்டும், அதற்கு மாமூலும் தர வேண்டும், நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் என்ற வாக்குவாதம் ஈடுபட்டிருக்கார்கள். அந்த வாக்குவாதத்தில் மோனிஷா அந்த வடமாநில இளைஞர் வந்து தன்னிடம் பணம் இல்லை என்ன கூறுகிறாங்க கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவர்கள் மறைத்து வைத்திருந்த பட்டா கட்சிகளை கொண்டு சரமாரியை தாக்கியதால் அவர்கள் தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்த பிறகு திருமுல்லவாயில் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் வந்து உச்சக்கட்ட போதையில் இருக்கின்றிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் விசாரணை தற்போது மேற்கொள்ளவில்லை. அவர்கள் யார் என்பது மட்டுமே தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதனால் இந்த நிலையில தான் தற்போது அவர்கள் வந்து நம்ம நேரில் பார்க்கக்கூடிய காட்சிகளை தெரிகிறது. அவர்கள் அந்த பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை வந்து எட்டி உதைப்பதும் என்ன எடுக்கக்கூடாது என்றும் சொல்லி அந்த கூறுவதும் இந்த காட்சிகளை பதிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு மோனிஷா. பார்த்திபன், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.